ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் நம்பிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பல்கிங் ஆஃப் சாண்ட் டிஃபைன்ட் அஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பல்கிங் ஆஃப் சேண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாண்டை எடுத்துக்கிறோம் அந்த சாண்ட் வந்து மாய்ச்சர் கண்டென்ட்டை வந்து அப்சார்வ் பண்ணி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சிருந்தால் என்ன ஆகும் நம்மளுக்கு சேண்டலில் வந்து இதான் சாண்டுன்னு வச்சுக்கோங்க இதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் வந்து என்ன இருக்கும் அப்சர்வ் ஆகிருக்கும் சரிங்களா அப்சர்வ் ஆகி இதோட வெயிட் வந்து என்னவா தெரியும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் அந்த இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா திருப்பி வந்து நம்மளுக்கு வால்யூம் வந்து ரெஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் வால்யூம் வந்து ஆக்குப்பே ஆகுமா அதிக இடத்த வந்து ஆக்குபை பண்ணும் ஸோ என்னவா தெரியும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் எதனால அப்படின்னா மாய்ச்சர் கண்டன்ட்டுனால சரிங்களா இது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்பி என்ன மாதிரி இருக்கும் சேம் ட்ரை ஆனதுக்கப்புறம் சேம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி திரும்பியும் அந்த இடம் வந்து கேப் வந்து கிடைக்கும் ஸோ இது எதனால் வருது அப்படின்னா நம்மளுக்கு மாய்ச்சர் கண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால தான் வருது சரிங்களா அது அதை அப்சர்வ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டுது ஸோ அதோடய எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் தி வால்யூம் ஆஃப் சேண்ட் டியூ டு தி மாய்ச்சர் விச் கீப் சேண்ட் பார்ட்டிக்கல் அப்பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் எதனால அப்படின்னு பார்த்தோம்னா மாய்ச்சர் கன்டென்ட் வந்து நம்ம என்ன பண்ணி காமிக்கிது அப்படின்னா சேண்டோட வால்யூமை வந்து அதிகப்படுத்தி காமிக்கிது அதுதான் வந்து பல்கிங் ஆஃப் சாண்ட் சரிங்களா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செவன்த்து கொஷின் அடிஷன் ஆஃப் ஃப்ளைஸ் அண்டு கிரவுண்ட் கிரானுலேட்டர் பிளாஸ்டு ஃபர்னஸ் லாக் இன் தி கான்கிரீட் காம்போசிஷன் மேபி டேக்கன் இன் டு அக்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னது ஃபிளையேஷும் ஜிஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுவும் வந்து எந்த காம்போசிஷனில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன தெரியணும் நம்மளுக்கு சிமெண்ட் கண்டென்ட்டும் வாட்டர் கண்டென்ட்டும் அதான் அதான் வந்து நம்மளுக்கு தேவை அப்போ சிமெண்ட் கண்டென்ட் ரேஷியோவும் வாட்டர் சிமெண்ட் தான் நம்மளுக்கு வந்து தேவை ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் பாருங்கள் அன் ஆர்சிசி பீம் நாட் ப்ரொவைடடட் வித் ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் மி லீட்ஸ் டு ஃபெயிலியர் இன் இட்ஸ் பாட்டம் இன்க்ளைடு அப்ளை டூ அப்படின்னு கேட்குறாங்களா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஃபெயிலியரை தடுக்கிறதுக்கு ஸோ அந்த டைமில் வந்து எந்த மாதிரியான ஆர்சிசி பீம் அதாவது ஸ்டீல் வந்து போடணும் எந்த மாதிரியான ரென்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு பாட்டமில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து தேர்ட்டி டிகிரி டூ ஹரிஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர் சப்போஸ் ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காண்டி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது அதுக்கு வந்து ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியாக இருக்கும் சரிங்களா ஷியர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஏன்னா வந்து ஷியர் வந்து கிராக் வந்து எதில் விழுவோம் அப்படின்னா ஷியர் கிராக் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் விழுகிறதுனால ஸோ அதுக்கான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் கொடுக்கணும் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாட் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட்டி டிகிரி தான் வந்து கொடுக்கணும் பாட்டமில் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தி எஃபெக்ட் ஸ்பேன் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து ஸ்லாப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் இதோட சிம்பிளி சப்போர்ட்டட் ஓகேங்களா இது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் இதோட எஃபெக்டிவ் ஸ்பேன் வந்து என்னன்னு கேட்குறாங்க ஓகேங்களா இதோட சென்டர்லேருந்து தான் எடுக்கணும் எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படின்னா நம்மளோட சப்போர்ட் இருக்குல்ல சப்போர்ட் அப்படின்றது என்ன சொல்லலாம் பியரிங் அப்படின்னு சொல்லலாம் ஏன் இதை வந்து பேர் பண்ணி இருக்கிறதுனால இது வந்து பியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதோட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு என்னது எஃபெக்டிவ் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர் எஃபெக்டிவ் ஸ்பேன் எஃபெக்டிவ் லென்த் ஆர் எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் தி பியரிங் பியரிங்கிறது என்னது நம்மளுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டாக தான் என்ன சொல்கிறாங்க பியரிங் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ ஆன்சர் வந்து ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர் சாயில் லிக்யூஃபாக்ஷன் மே அக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து மூணு கண்டிஷன் இருக்குது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு சாயுல் லிக்யூஃபாக்ஷன் எங்கெங்கெல்லாம் அக்கறாகலாம் ஆகலாம் அப்படின்றது கண்டிஷன் இருக்குது அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் தி வெயிட் ஆஃப் தி சாயில் பார்ட்டிகல் ஃபைனர் தேன் தி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் எம்எம் இஸ் லெஸ் தேன் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் தி ட்ரை வெயிட் ஆஃப் தி சாயில் இந்த கண்டிஷன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா லிக்யூஃபாக்ஷன் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சாயுல் லிக்யூஃபாக்ஷன் அப்படின்றது சாதாரணமாக நம்ம வந்து இந்த குயிக்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறோம்ல ஃபேமஸ் அது மாதிரி தான் ஒரு கண்டிஷன் ஸோ வெயிட் ஆஃப் தி சாயில் பார்ட்டிக்கல் எப்படி இருக்குது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் எம்எம்மை விட ஃபைனராக இருக்கும் பொழுது அதோட ட்ரை வெயிட் ஆஃப் தி சாயில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு கம்மியாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன அக்கறாகுது லிக்யூ ஃபேக்ஷன் வந்து சாயில் லிக்யூஃபேக்ஷன் வந்து ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே டைமில் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தி லிக்யூட் லிமிட் ஆஃப் தி சாயில் இஸ் லெஸ் லெஸ் தேன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது லிக்யூட் லிமிட் ஆஃப் தி சாயில் இஸ் லெஸ் தென் தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க லிக்யூட் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற சாயிலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சா லிக்யூட் ஃபிரக்ஷன் வந்து அக்கறாக சொல்கிறாங்க அடுத்து தேர்ட் கண்டிஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க தி மாய்சர் கண்டென்ட் ஆஃப் தி சாயில் இஸ் லெஸ் தேன் பாயிண்ட் நைன் டைம்ஸ் ஆஃப் தி லிக்விட் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சாயில் இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட் வாட்டர் கண்டென்ட் சொல்கிறோம்ல அது வந்து பாயிண்ட் நைன் டைம்ஸ் ஆஃப் தி லிக்விட் லிமிட்டை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு சாயில் லிக்ஃபக்ஷன் வந்து அக்கறாகும் இது வந்து முக்கியமான கண்டிஷனுங்க ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான மூணு கண்டிஷன் இதை வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம் இது கொடுக்கலாம் ஆறு ஒன் அண்ட் டூ வந்து காம்பினேஷனாக கொடுக்கலாம் த்ரீ அண்ட் ஒன் வந்து காம்பினேஷனாக கொடுக்கலாம் நம்மளுக்கு வந்து இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று சரிங்களா ஸோ நம்மளுக்கு நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் எந்தெந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க மூணு கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம் ஹை ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சாயில் சியர் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது சாயில் லிக்யூஃபாக்ஷன் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நடக்காது ஹாயிலில் வந்து ஷியர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நடக்காது செகண்ட் கொஷின் என்னது செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க தி லிக்யூட் லிமிட் ஆஃப் தி சாயில் லெஸ் தன் தேர்ட்டி ஃபைவ் இது நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி பார்ட்டிகளோட சைஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எம்எம்மாக இருந்து அதோட ட்ரை வெயிட் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு கம்மியாக இருந்ததுனாலும் நம்மளுக்கு என்ன நடக்கும் சாயில் லிக்விஃபேக்ஷன் வந்து நடக்கும் அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்னவாக இருக்கும் டி தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன் இதை பார்த்தோன்னு நம்ம வந்து போட்டக்கூடாது பீனு ஸோ ரெண்டு ஆப்ஷனையுமே படிக்கணும் பி அண்ட் சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இன் ஏ டிசைன் ஆஃப் டென்ஷன் மெம்பர் தி லென்த் ஆஃப் தி கனெக்ஷன் கேன் பி ரிடியூஸ்டு பை யூஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒரு மெம்பர் அதாவது டென்ஷன் மெம்பரை வந்து டிசைன் பண்ணும் பொழுது லென்த்தில் உள்ள அதாவது கனெக்ஷனோட லென்த்து வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு எதை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால வந்து கனெக்ஷனோட லென்த்தை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணணும்னு நினைப்போம் கண்டிப்பாக வந்து ஒரு டென்ஷன் மெம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி வைக்க இதில் வந்து அதிகப்படியான லோடு ரொம்ப ஹெவி லோடு வரும்பொழுது தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று ஸ்பேனோட லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அன்எக்கனாமிக்கலாக போகலாம் ஆனால் அடிஷ்னல் கசடட் பிளேட் இந்த மாதிரி வந்து சொல்லலாம் ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு என்ன தான் கொண்டு போகும் அன்எக்கனாமிக்கலாக வந்து கொண்டு போகும் ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லென்த்தை வந்து ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ லென்த்தை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு எது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு லக் ஆங்கிள் அப்படின்றது தான் வந்து யூஸ் ஆகுது ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெவி லோடு வரும்பொழுது நம்மளோட கனெக்ஷனோட லென்த்தை வந்து ரிடியூஸ் பண்ணும் சேம் டைமில் நம்மளுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர்